உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வின்சன் கணிதம் கடின மேக்ஸ் வந்து நம்ம எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோர்ல ஃபோர்த் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் த்ரீ மார்க்ல என்ன பண்ணலாம்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னா அதாவது தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூ வி அண்ட் டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேல்யூ மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதோட ரிலேட்டிவ் அதாவது அந்த மூணோட ரிலேட்டிவ் என்னன்னா ஒன் பை யூ ஈக்குவல் டு ஒன் பை வி பிளஸ் ஒன் பை டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க சரியா நமக்கு வி டபிள்யூட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் யூ இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த ஃபார்மெட்டுக்கு என்ன பண்ணும் யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆனால் இங்கே இருக்க எல்லாமே என்ன இருக்குது ஒன் பை யூ ஒன் பை வி ஒன் பை டபுள்யூன் இருக்குது ஓகே இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்ன பண்ணுவோம் சப்ஷூட் பண்ணுவோம் அதில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை யூ ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை டபுள்யூன் இருக்குது அப்போ வீட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ ப்ளஸ் டபுள்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஐ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும் ஒன் பை யூ கிடச்சிரும் அதை ரெசிபிராக்கள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் யூ கிடச்சிரும் அதை என்ன பண்ணணும் ரெக்டாங்கல் ஃபார்முக்கு மாற்றணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை வச்சு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே இல்லாட்டி இதோ ஈக்வேஷன் ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இதோ ஒரு தனியாக ஒரு வேல்யூ இதோ ஒரு தனியாக வேல்யூ எடுத்து காஞ்சி கேட் எடுத்து மல்டிபிள் பண்ணால் ஓகே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே பண்ண போகிறோம் அப்படியே வச்சு பண்ணால் நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா இதோட காஞ்சி கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் த்ரீ ப்ளஸ் ஃபோரை அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ டி டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐயால் என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ மல்டி பண்ணுறோம் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஐ இதோட காஞ்சிகேட் கேட் போட்டோம்னா ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ பை ஃபோர் மைனஸ் த்ரீ ஏ இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மேலே அதே வேல்யூ தான் ஏன்னா ஒன்றால் தான் மல்டிபிள் பண்ணுறோம் த்ரீ ப்ளஸ் ஃபோர்ஐ இங்கே என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸு த்ரீஏ ஸ்கொயர் பண்ணால் நயன் அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் ஃபோரை ம ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஐஏ ஸ்கொயர் போனால் நமக்கு என்ன வரும் மைனஸ் அது இங்கே போட்டால் நேரம் ப்ளஸ்ஸு ஓகே இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிச்சு இப்போ இங்கே வந்தோம்னா நமக்கு மேலே ஒன்றால் மல்டிபல் போனால் என்ன ஒரு ஃபோர் மைனஸ் த்ரீ ஏ அடுத்து இந்த பார்ட்டு பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது அதாவது ஏ ஸ்கொயர் என்ன வரும் வரும் ஃபோர் ஸ்கொயர் போனால் சிக்ஸ்டீன் அடுத்து பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நைனை ஸ்கொயர் பண்ணால் நயன் ஆ சாரி த்ரீயை ஸ்கொயர் போனால் நயன் ஐஏ ஸ்கொயர் போனால் மைனஸ் ஒன்று இங்கே என்ன போகணும் ப்ளஸ் போடுறோம் ஓகே இப்போ ரெண்டுக்குமே என்ன ஆகிடுச்சு எல்சின்னு பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டே ஆட் பண்ணலாம் இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன பாருங்க ரியல் நம்பர் ரெண்டே ஆட் பண்ணுங்கள் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் பாருங்க செவன் அடுத்து ஃபோர் ஐ மைனஸ் த்ரீ ஐன்னு இருக்குது அப்போ என்ன வரும் ரெண்டே நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் ஐ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து எதோட வேல்யூ ஒன் பை யூவோட வேல்யூ இது வந்து ஒன் பை யூவோட வேல்யூ நமக்கு சம்மில் என்ன வேணும்னா யூ வேணும் அப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறோம் ரெசிப்ராக்கல் பண்ணுறோம் ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா ஓ யூ ஈக்குவல் என்ன ஆயிடும் டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் ப்ளஸ் ஐ இப்போ என்ன பண்ணுன்னா இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே என்ன பண்ண வேண்டாம் காஞ்சிக்கிட்ட எடுத்து மல்டிபிள் பண்ணால் ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்துடும் அப்போ செவன் மைனஸ் ஐ பை செவன் மைனஸ் ஐ அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா ஏ அதாவது ஏ ஸ்கொயர் பண்ணோன்னா ஒரு செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஐஏ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன் அதெல்லாம் என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஒன் போடலாம் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு போல் என்ன பண்ணலாம் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணுறோம் காமனாக வெளியே எடுத்து தான் ஆனால் என்ன பண்ணலாம் செவன் மைனஸ் ஐ அப்படி வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு என்ன வரும் ஃபிஃப்டி இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் மைனஸ் ஐ இப்போ இதை என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு ஒன்று இங்கே டூ அப்போ ஒன் பை டூ இன்ட்டு செவன் மைனஸ் ஐ இதான் என்னது யூவோட வேல்யூ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம்பளம் பார்க்கலாம் அதுவரை உங்களையும் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மின்சன் தேங்க்யூ